फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल। ब्यूटी टिप्स #2। सो இந்த வீடியோலயும் நம்ம எல்லா டைப் ஆஃப் ஸ்கினுக்கும் யூஸ் பண்ற ஃபேஸ் மாஸ்க்லாம் நம்ம சொல்ல போறோம். இந்த இதுல நம்ம மெயின் இன்கிரிடியன்ட்டா யூஸ் பண்ண போறது மஞ்சள். சோ நான் வந்து கஸ்தூரி மஞ்சள் தான் எடுத்துக்கேன். ஏனா நார்மல் மஞ்சள் போட்டோம்னா நம்ம மூஞ்சியுமே மஞ்சள் மஞ்சள்னு ஆயிரும். அண்ட் நம்ம யூஸ் பண்ற டவல் cloth எல்லாமே மஞ்சள் மஞ்சள் ஆயிரும். சோ அதனால வந்துட்டு கஸ்தூரி மஞ்சளை நான் பிரெஃபர் பண்ணேன். சோ மஞ்சள்ல இருக்க பெனிஃபிட்ஸ் என்ன அப்படினு சொல்லி பார்த்தோம்னா, மஞ்சள்ல வந்து ஆன்டிஆக்சிடென்ட் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேஷன் இருக்கு. சோ ஆன்டிஆக்சிடென்ட் அப்படினா நம்ம பாடியில நம்ம ஸ்கின்ல இருக்க ஆக்ஸிஜன் லெஸ்ஸா இருக்கும்போது ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படினா அத வந்து அதை கியூர் பண்ணும். அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிறது நம்ம பாடியில இருக்க ஏதாவது ஒரு புண் வந்து ஸ்வெல்லிங் ஆறதோ இல்ல ரெட்னஸ் ஆறதோ அதெல்லாம் வந்து அது கியூர் பண்ணும். அண்ட் இதுல வந்துட்டு இது யூஸ் பண்றதுனால நம்மளோட ஸ்கின் வந்து சாஃப்ட் அண்ட் க்ளோ ஆகும். அண்ட் இதனால நமக்கு வந்து நேச்சுரல் க்ளோவுமே கிடைக்கும். அண்ட் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி மஞ்சள் போட்டோம்னா நம்மளோட ஊன்ஸ் எல்லாம் கியூர் ஆகும். ஆப்வியஸ்லி ஏதோ ஒரு அடிபட்டுருச்சு இல்ல ரத்தம் வருது அப்படின்னாலுமே மஞ்சள் போடுவாங்க. ஆனா நல்லா எரியும் பட்டிருந்தாலும் அது வந்து கியூர் ஆகும். ஏன்னா அதுல இருக்க அந்த கண்டென்ட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி. சோ அதுக்கப்புறம் நமக்கு ஏதாவது ஊன்னால வந்த ஸ்காரா இருக்கட்டும், புண்ணுனால வந்த ஸ்காரா இருக்கட்டும், இல்ல ஏதோ ஒரு டார்க் சர்க்கிள்ஸ் இல்ல அந்த மாதிரி ஏதோ ஒண்ணுனாலுமே அதையும் இது கியூர் பண்ணும். அண்ட் நம்மளோட ஸ்கின்ன வந்து இன்னும் கொஞ்சம் பிரைட் ஆகும் நம்ம யூஸ் பண்ணோம். சோ பெனிஃபிட்ஸ் சொன்ன மாதிரி அதே பக்கம் டிமெரிட்ஸும் இருக்கு நமக்கு. சோ என்னென்ன டிமெரிட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எல்லா ஸ்கின்னுக்குமே வந்து மஞ்சள் எல்லாம் கம்ஃபர்டபுளா இருக்காது. ஏன்னா சிலருக்கு வந்துட்டு அது அது போடுறதுனால ஸ்வெல்லிங் ரெட்னஸ் புண்ணு வர்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அது மாதிரி உங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு ஆனால் தெரியல அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் டைரக்டா ஃபேஸ்ல அப்ளை பண்ணி பார்க்காதீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஃபோர் ஆர்ம்ஸ்ல அப்ளை பண்ணி பார்த்துட்டு அதை வந்து ஒரு 1 to 2 days நீங்க லீவ் பண்ணிட்டு உங்களுக்கு ஓகே அது கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னா நீங்க அதுக்கப்புறம் நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிங்க. அப்படி இல்லாட்டி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அது நல்லதுன்னு சொல்லி நம்ம எடுத்தோம் ஆனா அதனால நமக்கு கெட்டது வந்துடக்கூடாது இல்லையா. சோ அதனால மஞ்சள் உங்களுக்கு அவங்களோட பாடிக்கு சூட் ஆச்சுன்னா நீங்க அதை நீங்க எடுத்துக்கோங்க. அண்ட் மஞ்சள்ல வந்து பயோ அவைலபிலிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால நம்ம பாடியில இருக்க மெட்டபாலிசம் வந்து சீக்கிரமா அதை வந்து பேர்ன் பண்ணிடுது. அந்த மஞ்சள் வந்து நம்ம ஸ்கின்ல அப்சர்வ் ஆகிறதுக்கு முன்னாடியே அது வந்து பேர்ன் பண்ணிடுது. பயோ அவைலபிலிட்டி அப்படிங்கிறதே இதுதான், நம்மளோட அது வந்து டக்குன்னு ஒரு இதுக்குள்ள போய் அப்சர்வ் ஆயிராது. ஸோ அதுதான் சொல்றாங்க, நம்ம ஸ்கின்னுக்கு வந்து டக்குன்னு அப்சர்வ் ஆகாது. நம்ம ஸ்கின்ல இருக்க மெட்டபாலிசம் வந்து அதை டக்குன்னு வந்து எவாப்ரேட் பண்ணிடும். ஸோ எவ்வளோ அமௌண்ட்டை நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கிறதும் முக்கியமா இருக்கு. நான் ரீட் பண்ண வரைக்கும் நிறைய இதுல நீங்க வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட் யூஸ் பண்றீங்க அப்படிங்கிறத நீங்க ரொம்ப கரெக்டா பார்க்கணும் அப்படி இப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. நம்மளோட கல்ச்சர்ல வந்து அது வந்து டெய்லி கூட யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் எனக்கு தெரியல, நானுமே டெய்லி யூஸ் பண்ணதுதான் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஏன்னா எனக்குமே ஹேர் கையில ஹேர் க்ரோ ஆகுறது அது மாதிரி தேவையில்லாத ஹேர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் யூஸ் பண்ணேன். பட் நான் என்னதான் யூஸ் பண்ணாலும் அது வளர்ந்துட்டே தான் இருக்கு. பட் இருந்தாலும் அது ஒரு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் யூஸ் பண்ணேன். ஸோ நம்ம ஃபேஸ் மாஸ்க்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து க்ளோயிங் ஸ்கின் கூடிய ஃபேஸ் மாஸ்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டர்மரிக் பிளஸ் டொமேட்டோ. டொமேட்டோ வந்துட்டு போட்டு கிளீனும் அப்படிலாம் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் அதில் இருக்க எசன்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி தான், நீங்கள் அதை அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் நேரம் வந்துட்டு மசாஜ் பண்ணிட்டு ஒரு 2 to 3 minutes மசாஜ் பண்ணிவிட்டு 15 to 20 minutes நீங்கள் லீவ் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். அப்படினா தான் உங்களுக்கு வந்து அது ஒரு கரெக்டான ஒரு இது கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரை ஸ்கின்னுக்கு டர்மரிக் பிளஸ் ஹனி யூஸ் பண்ணுங்க. ஸோ டர்மரிக் பிளஸ் ஹனி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டார்க் ஸ்பாட்ஸுமே கம்மியாகும். நான் சொன்ன மாதிரி ஏதாவது புண்ணுனால வந்த ஸ்காரா இருக்கட்டும் அண்ட் கருவளையமா இருக்கட்டும், ஸோ அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு கியூர் ஆகும் இந்த ஹனி பிளஸ் டர்மரிக். ஸோ நெக்ஸ்ட் ஆயிலி ஸ்கின்னுக்கு டர்மரிக் ஆலோவேரா பிளஸ் லெமன் யூஸ் பண்ணுங்க. ஆலோவேரா ஜெல்லாவே யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த உள்ள நீங்கள் ஃப்ரெஷ் ஆலோவேரா எடுத்துக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் நல்லது. பட் உங்களுக்கு அது கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஸ்டோர்ஸில் நிறையா விற்கிறாங்க, நிறையா
எசென்சியல் ஆயில்ஸ் இருக்கு, அப்படி இல்லாட்டி ஜெல்லா கூட நிறைய விற்கிறாங்க. ஸோ நீங்க அதை கூட வாங்கி யூஸ் பண்ணலாம். ஆலோவேரா ரொம்ப நல்லது நிறைய விஷயத்துக்கு, நான் அதை இன்னொரு வீடியோவை சொல்றேன். ஸோ நெக்ஸ்ட் ஏக்கன்ஸ் புண்ணெல்லாம் நிறையா இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்து கியூர் பண்ணுறதுக்கு டர்மரிக், ஆலோவேரா, ஹனி ப்ளஸ் டீ ட்ரீ ஆயில் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ டீ ட்ரீ ஆயில் வந்து ஒரு எசென்சியல் ஆயில், முன்னாடிலாம் நம்ம மார்க்கெட்டில் கிடையாது, பட் இப்போ வந்து நிறைய கடையில் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களே நிறையா கடையில் பார்த்துருக்கோம், முன்னாடிலாம் தேடி தேடி வாங்குற மாதிரி இருக்கும், பட் இப்போ வந்து நிறைய இடத்துல கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. எசென்சியல் ஆயில்ஸுன்றது இப்போ ரொம்ப நிறையா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஊரில் எல்லாமே வந்துட்டு ரெடியாகவே இருக்கு, ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கிது. வெளியூரில் தான் அதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல அப்படிங்கிறதுனால அவங்க எசென்சியல் ஆயில் மேக் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம ஊரில் கிடைச்சுமே நம்ம வந்து எசென்சியல் ஆயில் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சிலது இந்த மாதிரி ட்ரீ ட்ரீலாம் நமக்கு வந்து நம்ம ஊரில் அவைலபிலிட்டி இல்லை அப்படிங்கிற போது நம்ம டீ ட்ரீ ஆயில்லாம் நம்ம வாங்கி வச்சுக்கலாம். ஸோ அது வந்து இந்த மாதிரி ஒரு டப்பாவில் தான் இருக்கும். நான் டப்பாவை தேடி பாட்டிலில் தேடி தேடி பார்த்தேன், அதனால எனக்கு கிடைக்கல. வெறும் டப்பாவை தான் இருக்கிறது. ஸோ ப்ரிங்கிள் ஸ்கின்னை நம்ம இது பண்ணுறதுக்கு டர்மரிக், கோகனட் ஆயில் ப்ளஸ் எக் ஒயிட் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஜென்ரல் ஸ்கின் டைப்புக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டர்மரிக், கர்ட் ப்ளஸ் ஹனி யூஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஸ்கின் டைப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் நான் சொன்ன மாதிரி டர்மரிக் எல்லாரோட ஸ்கின்னுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்காது, அதையும் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் இட், மஞ்சளும் ஹனியும் நான் எடுத்திருக்கேன். நான் ஏன் கையில் போடுறேன் அப்படின்னா, ஃபேஸில் வந்து நான் ஒரு மாதிரி ஒரு கண்டினியூவாக ரொட்டீன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது நான் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணேன்னா எனக்கு ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இல்லை, அதனால எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹேண்டில் போடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் டிசைட் பண்ணியிருந்தேன். அதனால தான் என்னால் ஃபேஸில் போட்டு காமிக்க முடியல எல்லா மாஸ்கையும். ஸோ நான் எப்பயும் போல் ஃபர்ஸ்ட் என்னோட கையை மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன், அடுத்து நான் ரெண்டு கையிலையும் அப்ளை பண்ணிக்கிறேன். நம்ம இதில் மஞ்சள் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால ஒரு கோல்டன் எஃபெக்ட் தான் நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மசாஜ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாஸ்க் நான் ஒரு 10 minutes மட்டும் தான் விட்டுருக்கேன், ஏன்னா எனக்கு அது ஸ்டெயின் ஆயிருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம், அதனால் சரி போதும் அப்படின்னு சொல்லிட்டு 10 minutes விட்டுட்டு அடுத்து நான் அதை வாஷ் பண்ணிக்கிறேன். So that's it, before and after. So friends, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதுதான் என்னோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி, என்னோட டிசைனிங்ஸ் எல்லாத்தையும் இதில் தான் போஸ்ட் பண்ணுவேன். ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அங்கே மறந்துடாதீங்க. அப்படின்னா தான் நான் போகிற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட்.